ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் சந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு உதவிகள் எனக்கு நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விஷ்ணுவுக்கும் மாயாவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் வந்து இப்போ ரீசெண்டாக லைவில் நடந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா பல அன்னோன் ஃபேக்ட்ஸை வந்து கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறது தான். ஒன்று வந்து கமல் சார் தான் பிரதீப்புக்கு ரெட் கார்டு இனிஷியேட் பண்ணது அப்படிங்கிறதையும் கிளாரிஃபிகேஷன் நம்ம கொடுத்தாச்சு. இன்னொன்று என்னென்னா பிரதீப் பற்றி இனிமேல் வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்தாச்சு. ஸோ விசித்ராவும் அர்ச்சனாவும் பிரதீப்புடைய ஓட்ஸை வாங்குவதற்காக இப்படிப்பட்ட ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்ற ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்னப்பா இது, சாதாரணமாக ரெண்டு பேர் பேசுனது இவ்வளோவா வந்துச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆமாங்க, இவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ மாயாவும் விஷ்ணுவும் வந்து மாயாவுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. இந்த மாதிரி எப்படி நம்ம வந்து இதானோ, அவங்க தான் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து விஷ்ணு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இங்கே பாரு நீ சொன்னது எல்லாமே கொஞ்சம் பொலைட்டாக கமல் சாருக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி பண்ணியிருந்தா உனக்கு கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் நீ அப்படி பண்ணவே இல்லை, நீ ரொம்ப அரகண்டாக பண்ண. கூட சுற்றிட்டு இருந்த பின்னாடி ஒரு புள்ளி இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வட்டச்செயலாளர் வண்டு முருகன் அப்படின்ற மாதிரி குரல் கொடுத்து உன்னை வந்து பார்த்தீங்கன்னா மாட்டி விட்டாங்க. அப்புறம் நீ வந்து வாழைமீன் இருக்குன்றான், நெய் மீன் இருக்குன்றான், தெளி மீன் இருக்குன்றான், ஜாமீன் மட்டும் இல்லையா, கடல்லே இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாரும் வந்து கழிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. இல்லை அப்போ எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது நீ முதல்ல கனெக்ட் பண்ணிப்பாரு, விசித்ரா அம்மா தான் பிரதீப் பிலாசபி கிளாஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சு எடுத்தாங்க. நம்ம கூட அது வீடியோ போட்டிருந்தோம் கரெக்டாக. ஸோ விஷ்ணு நல்லா அனலைஸ் பண்ணுறாரு ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, அந்த டைமில் வந்து அவன்லாம் என்னடா வந்துட்டு காலில் அப்படி இருக்கான், நைட் ஆனால் அப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி இவரை நாமினேட் பண்ணி தான் கேம் ஆடினாங்க விசித்ரா. அவனும் அப்படி தான் வந்து ஆடிட்டு இருந்தான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளேயராக வந்து ஆடிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம எல்லாரும் எதிர்த்து ஆடும் பொழுது அவனுக்கு மக்களுடைய ஓட்ஸும் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு விசித்ரா வேறு லெவலில் ஒரு கேம் நகர்த்தி ஒரு காயினை வச்சு சூப்பராக பிரதீப்புக்கு சப்போர்ட்டிங் ஒரு கேம் வந்து ஆடுறாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்து இவ்வளோ ஓட்ஸ் இவ்வளோ கைத்தட்டு. அடுத்த வாரம் பாரு அவங்க புட்டு வந்து சந்தி சிரிச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து விஷ்ணு சொல்கிறாரு. இந்த பாயிண்ட் வந்து அக்செப்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 50% அக்செப்ட் பண்ணலாம். ஏன்னா விசித்ரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்காங்க, பிரதீப்புக்கு வந்து ரொம்ப தொல்லை கொடுத்து தான் இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கடுத்து ஒன்ஸ் அவங்க வந்து பேசுனாங்க தெரியுமா, ஒரு லாஸ்ட்டு ஒரு 2 வாரம் அதுக்கடுத்து அவங்க பேக் பைட் பண்ணலை. அந்த விசித்ரா இல்லை, கடைசியாக அவங்க போகிற பிறகு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. சரி, அது விஷ்ணுவுக்கு தெரிஞ்சிருக்காது, வாய்ப்பு கிடையாது. ஸோ மேபி அதனால் சொல்கிறேன் 50% நான் வைக்கிறேன், விசித்ரா மேபி அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், பட் உண்மையிலே கூட மாறியிருக்கலாம். அதனால் நான் அந்த ஒரு பாயிண்ட்டில் நான் வந்து ஸ்டெடியாக இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து மாயா, கமல் சார் நமக்கு காட்டின குறும்படமும் அவர் சொன்ன விஷயமும் ரெண்டும் எப்படி கான்ட்ராக்ட் ஆகுதில்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நமக்கே இது ஆச்சரியம்தான், நமக்கு உதிர்ந்த ஒரு கேள்வி தான் இது. என்ன அப்படின்னா கமல் சார் வந்து ஒரு குறும்படம் போடுறாரு, அதில் வந்து அவரை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக நீங்கள் தான் அப்படி சொன்னீங்க அப்படின்ற மாதிரி போட்டார் கரெக்டாக. ஆனால் உண்மையிலேயே மாயா ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க, பிரதீப் அப்படிப்பட்டவன் அப்படின்னா அதை எதுக்கு எங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து வாக்குமூலம் எடுக்கிறீங்க, அவன் பேசின வீடியோ போட்டுருக்கலாம்ல, அவனுடைய வண்டவாளம் தெரிஞ்சிருக்கும்ல, தண்டவாளம் ஏறிருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை அவர் அப்படி மீன் பண்ணல, உங்களை ஸ்ட்ராங்காக வைக்க சொல்கிறார், நீங்கள் உங்களோட நீங்கள் கொடுத்தீங்கல்ல அந்த விஷயத்த ஸ்ட்ராங்காக வைக்க சொல்கிறார் அப்படின்றார். நாங்கள் தான் அப்படி பண்ணவே இல்லையே, நாங்கள் எல்லோ கார்டு தான் நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி மாயா இன்றைக்கும் வந்து கேமராவில் சொல்லிட்டாங்க. ஸோ பிரதீப்புக்கு நடந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அநீதி தாங்க. இப்போ கூட மாயா தான் சொல்கிறாங்க, கமல் சார் தான் ஏதோ ஒரு கேம் ஆடிட்டார் அப்படின்றத கணிக்கிறாங்க. இது இன்னும் ஊர்ஜிதமாகிறது எங்கே அப்படின்னா விஷ்ணு சொல்லுவார் ரெட் கார்டை பற்றி ஒரு பாயிண்ட் எடுப்பார், எடுக்கும் பொழுது இதை பற்றி இனிமேல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, எதுக்கு நான் பேசட்டுமா அப்படின்ற மாதிரி. அப்போது கண்டஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அறிவுரை செய்யப்பட்டிருக்கிறது, பிரதீப் பற்றி மீண்டும் நீங்கள் பேசக்கூடாது என்று. அதனால் தான் உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் அனைவரும் அதை பற்றி பேசாமல் தொட்டும் தொடாமல் வந்து பார்த்திங்கன்னா பட்டும் படாமல் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் கிரவுண்ட் ரூல் என்ன அப்படின்னா கமல் சார் அவரை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு போட்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ ஆதாரம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ மாயாவுடைய வாக்குமூலமும் வந்து நமக்கு வந்து கூட துணை நிற்குது. ஸோ ஆக மொத்தம் பிரதீப்பு சோழியை முடிச்சு போட்டாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ அவர் ஆட்டத்தை வைத்து இவங்க கேம் ஆடுறாங்க, நல்ல வேலை அட்லீஸ்ட் இனிமேலாச்சும் அவர் பேசாமல் அவங்க இவங்க வேலையை பார்த்துட்டு கண்டென்ட் ரெடி பண்ணிக்கிட்டோம். மீண்டும் மீண்டும் பிரதீப் வேணாண்டா, முடியல, போதும், ஒருத்தனை வந்து இப்படிலாம் அடிக்கக்கூடாது. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். பாய்.